Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம பார்க்க இருக்குறது Visual Studio கோட எப்படி டவுன்லோட் பண்றது, அப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது என்பதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் Google Chrome browserல Google வெப்சைட்டை ஓபன் பண்ணிருக்கேன். இதுல Visual Studio கோட னே குடுக்குறேன். இப்போ Visual Studio கோடோட ஆபீஷியல் வெப்சைட் கீழே ஷோ ஆகுது பாருங்க. அதுல கீழே டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடோட வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. இதுல விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக்னு தனித்தனியா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. இதுல 32-bit அண்ட் 64-bit தனித்தனியா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல விண்டோஸ் பட்டனை கிளிக் செய்யறேன். இப்போ தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோட்னு வந்துருச்சு. நார்மலா டவுன்லோட் மேனேஜர் இல்லைனா பாட்டம்ல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஐடிஎம் யூஸ் பண்றதுனால தனியா டவுன்லோட் பண்றதுக்கு காட்டும். இதோட சைஸ் பார்த்தோம்னா 53 MB. அடுத்து டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நான் ஃபோல்டர் ஓபன் செஞ்சு விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓபன் செய்யறேன். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் கொடுக்கறேன் அண்ட் நெக்ஸ்ட். நார்மலா இன்ஸ்டால் பண்ற process தான். அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து டெஸ்க்டாப் ஐகானுக்கு டிக் கொடுக்கறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்கறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்து ஓபன் செய்யறேன். இப்போ ஓபன் ஆகிட்டு பாருங்க. இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஐடி. இதை யூஸ் செஞ்சு ரொம்பவே ஈஸியா நாம வெப்சைட் ஆர் சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணலாம். நாம நெக்ஸ்ட் வீடியோல விஎஸ் கோடோடைய டாப் 5 இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டென்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.